அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எனது நண்பர் டாக்டர் ஜவஹர் ஈரோடு அவர்கள் ஒரு முறை வந்து தனக்கு நேர்ந்த சில சம்பவங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். என்ன அப்படின்னா, வழக்கம் போல் அவர் காலையில் ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்மெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30 வாக்கில் அவருடைய ரெகுலராக காஃபி குடிக்கிற இடத்துல வந்து நின்று காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கார். குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக போன வாரம் அவர்கிட்ட பார்த்த அதே பேஷண்ட்டு அந்த வழியாக போய்கிட்டு இருக்கார். போனவர் தன்னை நோக்கி வந்தார். வந்துட்டு அவர்கிட்டயே வழி கேட்குறார், சார் டாக்டர் ஜவஹர் கிளினிக் எப்படி போகிறது, வழி தெரியுங்களா அப்படின்னு அவரை பார்த்தே கேட்குறார். கேட்டப்போ அவரும் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, ஒன்றும் இல்லைங்க, நேராக போய் லெஃப்ட்டு போய் அதுக்கப்புறம் ரைட்டுன்னு சொல்லி வழியை சொல்கிறார். சரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவரும் போயிடுறார். சரின்ட்டு ஜவஹரும் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு நேராக கிளினிக்கு நோக்கி வருகிறார். வந்தால் வெளியில் பேஷண்ட்டு உட்காந்துருக்கார். இவர் ஆஸ் யூஷுவல் கிளினிக் பார்த்துக்கிறார். உள்ளே போய் இவர் டேர்ன் வரும்போது உள்ளே வர்றார். வந்துட்டு எப்படி இருக்குதுங்க உங்கள் தலைவலி, கண் வலியெல்லாம் எப்படி இருக்குதுன்னெலாம் கேட்குறார். கேட்டப்போ கொஞ்சம் கண் பலவாரில் இன்னும் கொஞ்சம் தலைவலிக்குது, கண்ணெல்லாம் கொஞ்சம் கண் கூச்சமெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குங்கலாம் சொல்கிறார். அப்போ இடையில் பேசிகிட்டு இருக்கும்போதே, எப்படி நீங்கள் வந்தது, வழி எதுவும் ஈஸியாக இருந்துச்சா, இது எத்தனாவது டைம் வர்றீங்கன்னு கேட்குறாரு. சார் 4-5 டைம் வந்துட்டேன், எப்போ வந்தாலும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சார், என்னால் அந்த இடத்துக்கு வர முடியல. இன்றைக்கி கூட பாருங்கள், நல்ல வேலை கரெக்டாக டீ கடையில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன், கிளியராக வழி சொன்னாருங்க, எப்படியோ ஞாபகம் வச்சு வந்துட்டேன், மறந்து மறந்து போகுது சார் அப்படின்னார். ஸோ அவர் வந்து என்னென்னா, நம்ம வழி கேட்டதும் நம்ம டாக்டர்கிட்ட தான் கேட்டோம், இங்கே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறதும் அதே டாக்டர் தான் அப்படிங்கிற ஞாபகம் கூட அவர்கிட்ட இல்லை. அந்தளவுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் இருந்திருக்கார். இதுதான் இன்றைய தலைப்பு. அது என்ன அப்படின்னா, ஃபர்கட்ஃபுல்னஸ். என்ன இந்த ஃபர்கட்ஃபுல்னஸ் அப்படின்னம்னா, நாட் ஏபிள் டு ரிமெம்பர் அப்படிங்கிறாங்க இங்கிலீஷில். தமிழ் என்னென்னா, ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள முடியாத மறதி அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரெப்பட்ரி மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்கட்ஃபுல்னஸ் வந்து ஒரு சிஃபிலிட்டிக் ரூப்ரிக். என்ன சொல்கிறாங்கன்னா, பீயிங் அன்னேபிள் டு ரிமெம்பர் எ பர்சன் கான்ஸ்டன்ட்லி மிஸ்ஸிங் அப்பாயின்மெண்ட் ஆர் ஃபர்காட் ஹிஸ் பர்ச்சேசஸ் ஆன் த வே, திஸ் மே பி அக்கர் இன் டிஃப்ரெண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம ரூப்ரிக்கோட மீனிங். இதுக்கு இதே மாதிரி நிறையா ரூப்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ரொம்ப க்ளோஸாக பார்த்தீங்கன்னா, ஆப்சன்ட் மைண்டட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை கூட சொல்லுவாங்க, அடிக்கடி மறந்துடுறது வந்து ஆப்சன்ட் மைண்டட் பர்சன் அப்படிம்பாங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வந்து ஆப்சன்ட் மைண்டட் பர்சன்ஸுக்கு வேறொன்றின் மீதான கவனத்தில் ஒன்றில் கவனக்குறைவாக அல்லது மறதியாக உள்ளவர், அதுதான் வந்து ஆப்சன்ட் மைண்டட். என்ன அப்படின்னா, ஆஃபன் ஃபர்காட்டிங் ஆர் நோட்டீஸ் ஆர் நாட் நோட்டீஸிங் திங்ஸ் பிகாஸ் யூ ஆர் திங்கிங் அபவுட் சம்திங் எல்ஸ். வேறு எதாவது நினச்சிக்கிட்டு ஒன்றை மறந்துட்டு அது வந்து ஆப்சன்ட் மைண்டட். ஆனால் ஃபர்கட்ஃபுல்னஸ்ங்கிறது டோட்டலாகவே அவங்களுக்கு வந்து மறந்து போயிடுறது. மெமரியும் அதுக்கு ஒரு சப்போர்ட், வீக் மெமரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபர்கட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இந்த பேஷண்ட்டுக்கு போட்ட ரூப்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்கட்ஃபுல்னஸ், ஃபர்கட்ஃபுல்னஸ் ட்ரீட்ஸ் ஆஃப் வெல் நோன், மெமரி வீக்னஸ் லாஸ் ஆஃப் பிளேஸ் ஃபார் அண்ட் மெமரி வீக்னஸ் லாஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஃபார் ஐ ஃபோட்டோஃபோபியா டு ஆர்டிஃபிஷியல் லைட் அண்டு ஹெட்ஏக் ஃபோர்கெட் எக்ஸ்டெண்டிங் பெயின் ஃப்ரம் ஃபோர்கெட் டு ஐ அப்படின்னு ரூப்ரிக்ஸ் போட்டோன்னே குரோட்டாலஸ் கோரிடஸ் வந்துச்சு. ஸோ அதை கொடுத்ததாகவும் அது கொஞ்ச நாளில் சரியானதாகவும் நானும் டாக்டரும் பேசிக்கும்போது சொன்னார், வி டிஸ்கஸ்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இது மாதிரி வந்து மறதி கேஸு நிறைய வரும். நம்மளே நிறைய நேரங்களில் மறந்துடுவோம், காய் வாங்கிட்டு சொல்லுவாங்க, அதை வாங்கிட்டு சொல்லுவாங்க, எதோ ஒன்று வாங்கிட்டு சொல்லுவாங்க, ஈவினிங் வரும்போதே ஞாபகம் வரும். ஸோ அது வந்து அன்றாட நடைபெறும் மறதி. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட வழி கேட்டமோ அவங்களே வந்து அவங்கள போய் மறுபடியும் சந்திக்கிறோம், அவங்க மறந்து போயிடுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட மருந்து வாங்கியிருக்கிறான், அவர் முகம் மறந்து போகுது, இப்படி ரொம்ப மறந்து போகிறது. இதுக்கு தான் வந்து இந்த ஃபர்கட்ஃபுல் வந்து சிஃபிலிட்டிக்கில் வருது. அதனால தான் நிறைய ட்ரக்ஸ் வருது. என்னென்னு பார்த்தோம்னா, பெரும்பாலான ட்ரக்ஸ் வந்து பெரைட்டா கார்பு, கோக்லஸ், கோல்சிக்கம், மெர்க்குரி, பெட்ரோலியம், ஃபாஸ்போரிக் ஆசிட், ஃபாஸ்பரஸ், ஆம்ப்ரா, பிளாட்டினாவெல்லாம் கூட ஃபர்கட்ஃபுல்லில் வருது. அதே மாதிரி வந்து இதனுடைய லைக்கிங் ரூப்ரிக்ஸ், இதே மாதிரி இருக்கிற ரூப்ரிக்ஸ்னு பார்த்தோம்னா, ஆப்சன்ட் மைண்டட், அப்சார்ப்ட் ஆர் பரீட் இன் தாட்ஸ், அப்ட்ராக்ஷன் ஆஃப் மைண்டு,
confusion of mind, dreams as if in, fancies absorbed in, heedless, locality error of, memory weakness of, mistakes makes, senses confused, அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா ஞாபக மறதி ரூபிரிக்ஸ்கள் சிமிலராகவே இருக்கிறதும் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஃபர்காட்ஃபுல்னஸ்ங்கிறதுல வந்து நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா அதனுடைய சப் ரூபிரிக்ஸ் நிறையா இருக்குது. அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னம்னா, பிஸ்னஸில் மறந்து போகிறது, ஃபர்காட்ஃபுல்னஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் வென் பிஸி, ஏதாவது ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால மறந்துட்டோம் அப்படின்னம்னா அது ஆன்டியம் குரூடம். ஏதாவது நம்ம வந்து தலைவலி, ஒரு எதையாவது ஒரு சஃபரிங்ஸ்னாலையும் சில பேர் மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மெமரி வீக்னஸ்ஸு, சாப்பிட்டதுக்கப்புறம் மறந்து போயிடும், ஏதாவது எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறது மறந்து போயிடும், இப்படின்னு சொல்லி நிறைய சப் ரூபிரிக்ஸ் இருக்குது. அதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுலாம் நிறைய இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நமக்கு தெரியும். வெல்நோன் ஸ்ட்ரீட்டு, ஐடியாஸு, பர்சன்ஸு, மென்டல் எக்ஸர்ஷன், நிறைய கடுமையாக உழைச்சதுக்கப்புறம் மறந்து போகிறது, அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு மறந்து போயிடும். இது நம்ம நிறைய இடங்களில் நாமளே செய்வோம். ஃபர்காட் பர்ச்சேஸ் ஆஃப், கோஸ் ஆஃப் அண்டு லீவ் தெம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் வாங்குவோம், என்ன வாங்கணும்னு தெரியாமல் மறந்துட்டு வீட்டுக்கு வந்துடும், வந்து பார்த்தா தான் தெரியும். சில பேர் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மறந்து போயிட்டு கனவுல வந்து ஞாபகம் வரும் அப்படின்ற ரூபிரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதையெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா போய் பார்த்து அது வந்து நமக்கு எது சூட் ஆகுது அப்படின்னு பார்த்து இந்த கேசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி அப்படின்னா, சில பேர் வந்து என்ன பேசுகிறதுன்னு கூட, நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்ல வந்தேங்க அப்படின்னு சொல்லி அது கூட வேர்டை தேடுவாங்க. அதுக்கு என்னங்க சொல்கிறது, இந்த வார்த்தை அதாங்க நம்ம அந்த இதுக்கெல்லாம் போவோமே அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டான ஆப்டான வேர்டு அவங்களுக்கு ஞாபகம் வராது. அவங்க கூட வந்து இந்த மாதிரி வந்து இந்த ரூபிரிக்ஸ் அதுக்கு இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்காட்ஃபுல்னஸ் வேர்டு வைல் ஸ்பீக்கிங் ஏ வேர்டு ஹண்டிங் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. நிறைய நேரங்கள் நம்ம கேட்கலாம். என்கிட்ட ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் பாடங்கள் வந்து ரொம்ப சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தே பழக்கம். ஒரு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட வந்தார். வந்து அவர் கம்ப்ளைண்ட் சொன்னால் கூட இடுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவார். நாம் தான் சொல்லணும், வலிக்குது அப்படிங்கணும், எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, தலை வலிக்கும் போது என்னால் தூங்கத்தான் அப்படின்னு நிறுத்திடுவார், முடியல இப்படி ஒரு அவருடைய கான்வர்சேஷனே அப்படி தான் இருக்கும். பாதியோட நிறுத்தி நிறுத்தி இதுவார், எனக்கு அதனால சார் ரொம்ப ரொம்ப ஞாபகம் மறதி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லணும் கடைசியில். அப்படி ஒருத்தர் வந்தார், அது ரொம்ப வேடிக்கையாகவும் இருந்துச்சு, பாதி பாதியாக நிறுத்துவார். அவருக்கு ரொம்ப அந்த ஸ்மோக்கிங் ரொம்ப இருந்துச்சு அந்த ப்ரொஃபஸருக்கு. அதனால் வந்து அவருக்கு ஃபர்காட்ஃபுல்னஸ் ஃப்ரம் டொபாக்கோ ஸ்மோக்கிங் பாய்சனிங் ஃப்ரம்னு போட்டு அப்புறம் கெலாடியம் கொடுத்தோம். கொடுத்தப்போ அவருக்கு அந்த ஞாபக சக்தியெல்லாம் நல்லா வந்துச்சு. கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் அவர், அவருக்கே தெரிஞ்ச நிக்கோட்டின் எஃபெக்ட்னால தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி வந்து எந்தெந்த ரூப்ரிக்ஸ்களை பயன்படுத்தும் போது அதனுடைய சிமிலர் ரூப்ரிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சு அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறதையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பயன்படுத்தினோம்னா அந்த கேஸ்க்கு நம்ம வந்து ஆப்டான மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.